வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 7ஆவது பாடம் அளவியல் அலகு பயிற்சி 7ல் 6ஆவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓர் உள்ளீடற்ற உலோக உருளையின் வெளிப்புற ஆரம் 4.3 சென்டிமீட்டர், உட்புற ஆரம் 1.1 சென்டிமீட்டர் மற்றும் நீளம் 4 சென்டிமீட்டர். உலோக உருளையை உருக்கி 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள வேறொரு திண்ம உருளை உருவாக்கப்பட்டால் புதிய உருளையின் விட்டத்தை கணக்கிடுக. பாருங்க, ஒரு உள்ளீடற்ற உருளையை நம்ம உருக்கி என்னவை மாத்திரம், திண்ம உருளையை நம்ம மாத்திரோம். என்னவை மாத்திரம், திண்ம உருளையை மாத்திரோம். அப்போ உள்ளீடற்ற உருளையை தான் நம்ம திண்ம உருளையை மாத்திரோம். அதனால் உள்ளீடற்ற உருளையின் கன அளவும் திண்ம உருளையின் கன அளவும் சமமாக இருக்கும். சரியா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், திண்ம உருளையோட விட்டம் கண்டுபிடிக்கணும். விட்டம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஆரம் தெரியணும். சரியா, இப்போ பாருங்க, கொடுத்த விவரத்தை நம்ம எடுத்து எழுதிடலாம். இரண்டு திண்மங்கள், உள்ளீடற்ற உருளை, திண்ம உருளை. இந்த உள்ளீடற்ற உருளையோட வெளிப்புற ஆரம், வெளிப்புற ஆரம்னா கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆரோட மதிப்பு 4.3 சென்டிமீட்டர். உட்புற ஆரம்னா சுமால் ஆர், சுமால் ஆரோட மதிப்பு 1.1 சென்டிமீட்டர். நம்ம ஆர் 1 எடுத்திருக்கோம். நீளம் தான் என்னவாக இருக்கும், உயரமாக இருக்கும். நீளம் வந்து எவ்வளவு, 4 சென்டிமீட்டர். நீளத்தை நம்ம H1 எடுத்திருக்கோம். அதுக்கடுத்தது நம்ம உருவாக்க போகிற திண்ம உருளையோட விட்டம் கண்டுபிடிக்கணும். விட்டம் கண்டுபிடிக்க நமக்கு ஆரம் வேணும். அதனால் இந்த ஆரம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த திண்ம உருளையோட உயரம் கொடுத்துருக்காங்க. உயரம் எவ்வளவு, 12 சென்டிமீட்டர். சரியா, இங்கேயும் ஆறு இருக்குது, இங்கேயும் ஆறு இருக்குது, இங்கேயும் ஹச் இருக்குது, இங்கேயும் ஹச் இருக்குது. அதனால் வித்தியாசத்துக்காக என்ன செஞ்சுருக்கோம், அங்கே H1 மாற்றிருக்கோம். சரியா, இந்த உள்ளீடற்ற உலோக உருளை, திண்ம உருளை இரண்டின் கன அளவுகளும் சமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த உள்ளீடற்ற உலோக உருளை உருக்கி தான் திண்ம உருளையாக நம்ம மாற்றுறோம். சரியா, தேர்ஃபோர் உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஈக்குவல் டு திண்ம உருளையின் கன அளவு, ரெண்டும் சமமாக இருக்கும். பாருங்கள், உள்ளீடற்ற உருளையின் கன அளவு பை இன்டு R² - R1² ஏன் அப்போ இங்கே R1னா நமக்கு என்ன எடுத்திருக்கோம், ஆரத்தை R1 எடுத்திருக்கோம். அதனால் இங்கே R1² இன்ட்டு H1, இங்கே H1 எடுத்திருக்கோம். அதனால் இங்கே H1 ஈக்குவல் டு திண்ம உருளையின் கன அளவு பை R²H, திண்ம உருளையின் கன அளவு பை R²H. பாருங்கள், இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆயிரும். ஏன் அப்படின்னா, இந்த பை இந்த பக்கம் வகுத்தில் மாறும், தொகுதியில் இருக்க பை பகுதியில் இருக்க பை கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆரோட மதிப்பு என்ன, 4.3, 4.3 அடுக்கு 2, இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். R1 மதிப்பு 1.1 அடுக்கு 2 இன்ட்டு H1 மதிப்பு 4 ஈக்குவல் டு, இந்த ஆரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அது அப்படியே இருக்கட்டும், பெருக்கல் ஹச்சு. ஹச்சோட மதிப்பு என்ன, 12. ஹச்சோட மதிப்பு 12. இப்போ பாருங்கள், இந்த 4.3 ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும். அதாவது 4.3 பெருக்கல் 4.3 ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும். ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 18.49 வரும். மைனஸ் இந்த 1.1 ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும். 1.1 பெருக்கல் 1.1 அதாவது 11 பெருக்கல் 11னா 121. இங்கே புள்ளிக்கு அடுத்து ரெண்டு நம்பர் இருக்கா, அப்போ அதனால் 1.21 பெருக்கல் 4 பெருக்கல் 4. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த R²ம் 12 பெருக்கல் இருக்குது. இந்த 12 இங்கே வந்து என்ன மாறும், வகுத்தில் மாறுமா, 12 ஈக்குவல் டு R² ஈக்குவல் டு R². இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணலாமல் பாருங்கள், 1 4 4 முன்னாங்க 12. இப்போ பாருங்கள், இந்த 18.49 1.21 கழிக்க போகிறோம். 18.49 இருந்து 1.21 கழிக்க போகிறோம். கழித்தா என்ன வரும், 9 1 கழிச்சோம்னா 8, 4 2 கழிச்சோம்னா 2.8, 8 1 கழிச்சோம்னா 7, இந்த 1 அப்படியே வந்துடும். அப்போது 17.28 17.28 வகுத்தல் இந்த 3 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு R² ஈக்குவல் டு R². இப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா பாருங்கள், முதல்ல 17 5 3 15 மிச்சம் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. 17 5 3 15 மிச்சம் 2 இருக்குது. இந்த தசம புள்ளி அப்படியே வந்துடும். அந்த 2 எங்கே வரும்னா, இந்த 2க்கு முன்னால் வரும். 2க்கு முன்னால் 2 வச்சால் 22. 22 7 3 21 மிச்சம் எத்தனை, 1 இருக்குது. அந்த 1 எங்கே வரும், 8க்கு முன்னால். 8க்கு முன்னால் வந்தால் 18. 18 எத்தனை 3 6 3 18
अब अंजुल आवल टू आर स्कोयर अब मतलब इड पक पकते दर् फोर आर स्कोयर ईक्वल टू ईक रे नम्बर कट पड़पर नीकर अब वर्णों स्कोयर रूट वरण इं अ रे कट पड़ोना अंदर इन वो स्कोयर रूट वो स्कोयर रूट आफ ईक्वल टू இந்த 5.76க்கு ஸ்கொயர் ரூட்னா வர்க்கமூல எடுக்கணும் 5.76க்கு வர்க்கமூல எடுத்தோம் அப்படினா 2.4 வரும் 2.4 சென்டிமீட்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் திண்ம உருளையோட ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா அவங்க என்ன கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க திண்ம உருளையின் விட்டம் தேர்ஃபோர் திண்ம உருளையின் விட்டம் திண்ம உருளையின் விட்டம் ஆரம் தெரியும் விட்டம் வேணும் அப்படினா என்ன செய்யணும்னா இந்த ஆரத்தை 2 கொண்டு பெருக்கணும் இந்த 2.4 நம்ம 2 கொண்டு பெருக்கணும் 2 கொண்டு பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் விட்டம் கிடைச்சிரும் பெருக்கலாமா என்ன வரும் 2 4 2.24 அப்போ நம்ம உருவாக்கின திண்ம உருளையின் விட்டம் எவ்வளவு 4.8 சென்டிமீட்டர் சரியா அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி.